பாகிஸ்தான் அணியோட கேப்டனான பாபர் அசாம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள்ல 5000 ரன்களுக்கு மேலையும் டெஸ்ட் போட்டிகள்ல கிட்டத்தட்ட 4000 ரன்களை நெருங்கியும் டி டுவெண்டி கிரிக்கெட்ல அதிக ரன்கள் அடிச்ச மூணாவது வீரர்ன்ற சாதனையும் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமீப காலமாவே ஒரு கேப்டனாவும் பேட்ஸ்மனாவும் ரொம்பவே ஃபார்ம் இல்லாம தடுமாறிட்டு வராருன்னு சொல்லலாம். இதனால பல விமர்சனங்களுக்கு உள்ளான பாபர் அசாம் அவர்கள் சமீபத்துல ஏபி டி வில்லியர்ஸ் அவர்கள் கிட்ட கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி, கெயின் வில்லியம்சன், ஜோ ரூட் இவங்க மூணு பேருக்கிட்டையும் நான் அதிகமா பேசணும். இவங்க மூணு பேருக்கிட்டையும் நான் ஏற்கனவே பல அறிவுரைகளை கேட்டிருக்கேன். இருந்தாலும் இவங்க மூணு பேருக்கிட்டையும் இன்னும் நிறைய கிரிக்கெட் தொடர்பான அறிவுரைகளை கத்துக்கொள்ள விரும்புறேன்னு பாபர் அசாம் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. சோ என்னதான் பாபர் அசாம் சிறந்த பேட்ஸ்மனா இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு தெரியுது. சோ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சையத் அன்வர் மாதிரியான நல்ல பேட்டிங் டெக்னிக்கை வச்சிருக்கிற ஒரு பேட்ஸ்மனை பாகிஸ்தான் அணியோட பேட்டிங் பயிற்சியாளராக நியமிச்சாங்கன்னா கண்டிப்பா பாபர் அசாம் பழைய ஃபார்ம்க்கு திரும்புவார்னு எதிர்பார்க்கலாம்.